നിമിത്തം എൻ്റെ സച്ചിദാനന്ദ സത്പുരുമൂർത്തിയും തിരുപ്പാടുകൾ കോടി കോടി നമസ്കാരം. அன்பான பக்தர்களே, இன்று குருவாரம் வியாழக்கிழமை, மிக முக்கியமான ஒரு நாள். எங்களுக்கெல்லாம் இந்த கலியுகத்தில் குருவை நினச்சி ஒவ்வொரு வியாழக்கிழமை விடாமல் அவரை நினச்சி நாங்கள் தியானம் பண்ணுவதற்கு பிரார்த்தனை பண்ணி நமக்கெல்லாம் பெரிய பாக்கியம். என்னென்று சொன்னால், நான் அடிக்கடி சொல்கிறேன், குருவருள் இல்லாமல் திருவருள் இல்லை. அப்போ கலியுகத்தில் உலகத்தில் பாவங்கள் கூடி மக்கள் வேதனைப்படும்போது இப்படிப்பட்ட மகான்கள் ஞானிகள் அவதாரம் பண்ணி, பகவானே சில நேரங்கள் அவதாரம் பண்ணி, தான் படைத்த ஈவராசிகள் சமநிலை இழந்து வாழ்க்கையில் துன்பப்படும்போது அடிக்கடி அவதாரம் பண்ணி மக்களை நல்வழி காட்டுவதற்காக பல யாகங்கள் யக்ஷங்கள் தியான யபங்களை செய்ய வச்சு, அந்த காலத்தில் அந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள எப்படி இந்த பாவ கர்ம வினைகளிலிருந்து வெளியே கொண்டு வரலாம் என்று நினச்சி, அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு ஏற்ற மாதிரி அவதாரம் பண்ணுவார். அப்படி வருகின்ற 30ஆம் தேதி புதன்கிழமை மழை வேண்டி நாங்கள் வரண யாகம் பண்ண இருக்கிறோம். அதில் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் அந்த யாகத்தில் பங்குபற்றி அந்த வருண பகவானை மனமாக வணங்கும் போது, நிச்சயம் பல ஈவராசிகள் உலகத்தில் பாருங்கண்டைக்கு எல்லா இடங்களும் வறட்சி, அப்படி மக்கள் துன்பப்படுவதற்கு என்ன காரணம் என்று அறிந்து அன்று வாழ்ந்த மன்னர்கள் எல்லாரும் பஞ்சம் பட்டினி துன்பங்கள் தொற்று நோய்கள் வரும்போது குருவாண்டி அந்த குருவிட்ட கேட்டு அதுக்கேற்ற யாகங்கள் செய்து தியான யபங்களில் ஈடுபட்டு அதிலிருந்து வெற்றி அடைஞ்சதாக நம் வரலாறு. அப்படி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த வருண யாகம் பண்ணி எல்லா மக்களும், நான் போன கிழமை சொன்ன மாதிரி நாங்கள்லாம் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது எங்களுக்கு மட்டுமில்லை இந்த உலகத்துக்கும் பெரிய நன்மை. என்னென்னு சொன்னால், நல்லாரை காண்பது நன்று, நல்லார் சொல் கேட்பது நன்று, நல்லாரை நினைப்பது நன்றார். அப்போ நல்லார்கள உபதேசங்களை கேட்டு இப்படி தியான யபங்களில் ஈடுபடும் போது நாங்களும் தெரியாமல் செய்த கர்ம வினைகளிலிருந்து வெளியே வரலாம். எங்களை சார்ந்த உலகத்தில் இந்த சமுதாயத்தில் வாழ்கிற அனைத்து, இந்த உலகத்தில் வாழ்கிற அனைத்து ஜீவராசிகளும் எங்களைப் போல வாழ வேண்டி வாழவணும் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது இறைவனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். அதாவது, ஒரு ஊரில் ஒரு பாதை போடணும் என்று சொன்னால் ஒரு ஆள் போய் சொல்லி அது அவ்வளோ செல்லுபடியாகாது. அந்த ஊரே எல்லாரும் சேர்ந்து போய் அந்த கோரிக்கையை விடும்போது அங்கே செபி சாய்க்கப்படும். அதே மாதிரி எங்களை படைத்த இறைவன் நாங்கள் தெரியாமல் செய்த இந்த கர்ம வினைகளிலிருந்து மன்னிச்சு கொண்டு எங்களுக்கு எல்லா ஜீவராசிகளுக்கும் வழிகாட்டுங்க அப்படி என்று சொல்லி நாங்கள் கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது நிச்சயம் எங்களுக்கு வழிகாட்டுவார். ஏனென்று சொன்னால், நாங்கள்லாம் ஆரம்பிக்கும் போது எல்லோருக்கும் ஏதோ ஒரு துன்பம் வேதனை வறுமை சாக்காடு அடியேனும் அப்படி தான் என் குருநாதர்கிட்ட போகும்போது அந்த குரு சொல்கிற வழியில் மிக பக்தி பூர்வமாக அவர் சொல்கிறதை கேட்டு அது வழி நடக்கும்போது நாங்கள் தெரியாமல் செய்த அந்த கர்ம வினைகளில், ஏனென்று சொன்னால் ஒரு அப்பா அம்மா எங்களுக்கு நல்லா வரணும் அப்படி என்று சொல்லி எங்களை இந்த பூமியில் என்னென்ன நல்ல பாடசாலைகள் இருக்கு, என்னென்ன நல்ல தொழில் இருக்குது அப்படி என்று சொல்லி வழிகாட்டுவார்கள். அப்படி நம்ம சரியாக போகாமல் இருந்தாலும் திரும்பி போனாலும் அவர்கள் எங்களுக்கு எப்படியோ ஒரு விதமாக எங்களுக்கு அந்த அம்மா அப்பா வழிகாட்டுற மாதிரி கடவுள் நாங்கள் தெரியாமல் செய்த கர்ம வினைகளிலிருந்து எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி திரும்பி நாங்கள் கடவுளை விட்டு தூரம் போன நாங்கள் துன்பம் வரும்போது திரும்பி வரும்போது இந்த அம்மா தெரியாமல் எங்களுக்கு ஒழிச்சு சாப்பாடு கொடுக்குற மாதிரி, நாங்கள் வீட்டில் சொல்லுக்க போகிற மாதிரி எப்படியோ எங்களுக்கு அந்த அருளை கொடுத்தும் நாங்கள் ஏதோ கூலோ கொஞ்சம் இப்போ குடிச்சு கொண்டிருக்கோம். இருந்தாலும் அந்த பக்தி எங்களுக்கு காணாது. அப்போ எல்லாரும் சேர்ந்து இப்படி பிரார்த்தனை பண்ணும்போது
அந்த தெரியாமல் செய்த கர்மவினைகள் எங்களுக்கு எப்படி போன மாதிரி இந்த உலகத்திலே அதை போக்காட்டுவதற்கு மகான்கள் ஞானிகள் வந்து அந்த பிரார்த்தனை பண்ணும்போது நாங்களும் பங்கு பற்றி எங்களை சேர்ந்தவர்களுக்கு வாழ வைக்கிறதுக்காகத்தான் இப்படிப்பட்ட யோகாச்சிரமங்கள் எல்லாம் அவர்கள் எதையும் எதிர்பார்க்காம மக்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். அதாவது உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால், உலகத்தில் ஏன் துன்பம் வருது அப்படி என்று சொல்லி ஆவி பண்ணி பார்த்த உடனே 75% பாவம் கூடும்போது 25% உதாரணத்துக்கு 25% தர்மம் இருக்கும் போது அந்த 25% தர்மம் என்னென்னா சமநிலைப்படுத்துவதற்கு தன்னை சமநிலையாக்குவதற்காக செய்யப்படும் வேலை தான் சமீபத்தில் வந்த கொரோனாவும். என்னென்னா தன்னைத்தானே அந்த 75% கர்மா இருக்கும்போது பாவம் இருக்கும்போது 25% தர்மம் இடத்தில் இருக்கும்போது அந்த தன்னைத்தானே சமநிலைப்படுத்துவதற்கு தான் சமநிலைப்படுத்துவதற்காக ஆங்காங்கே அந்த அழிவுகளை உண்டாக்குவார். உலகத்தில் ஒரே அடியாக உலகம் அழிந்ததாக சரித்திரம் இல்லை. இப்படித்தான் அவர் என்ன சொன்னோம்னா சமநிலைப்படுத்துவதற்காக கொரோனா சமீபத்தில் வந்தது நமக்கு உதாரணம் என்னன்னு சொன்னால். அதே மாதிரி பாருங்கள், இப்போ பஞ்சபூதங்கள் உண்டு, உலகத்தில் சமநிலை இழந்திருக்கு, அதனால் மழை இல்லை. அப்போ அந்த சமநிலை அடைவதற்கு இப்படிப்பட்ட இதுகளை அந்த தர்மம் நம்மளை படைத்தவர் இப்படிப்பட்ட வேலைகளை செய்வார் சமநிலையாக்குவதற்கு. அப்படி எங்களுக்கெல்லாம் பெரும் பெரிய பாக்கியம். அதாவது மகாபாரத காலத்தில் எடுத்துக்கொண்டால் பாண்டவர்கள் கொஞ்ச பேர் தான், பாவம் கூடிய அதர்மத்து எத்தனையோ அக்ரோணி படைகள். அந்த பாருங்கள் அந்த பாவத்தை பாருங்கள் சமநிலைப்படுத்துவதற்காக இவர்களை பஞ்சபாண்டவர்களை வச்சு பெரிய ஒரு போரை உண்டாக்கி சமநிலைப்படுத்தினார். ஏன்னு சொன்னால் அதுக்கு முதல் வந்து அவர் பேசினார் கூப்பிட்டு, இப்படி தான் பாருங்கள் உலகத்தில் நீங்கள் துன்பங்கள் வரப்போகுது, அதிலிருந்து வா துரியோதனா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். இப்போ நாங்கள்லாம் பாருங்கள் கடந்த 19 ஆண்டுகளாக மக்களுக்கு எந்த இன பாகுபாடும் இல்லாமல் எந்த மொழி இதுவும் இல்லாமல் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட எல்லாருக்கும் ஒரு மனம் இருக்குது. அந்த மனத்தை சுத்தமாக்குவதற்காகத்தான் மதங்கள் உருவாக்கப்பட்டது. அப்போ எந்த சுயநலமும் இல்லாமல் உங்கள் உயிரை காப்பாற்றுவதற்கு வாங்க, நீங்கள் வந்து எல்லாரும் பாருங்கள் இப்படி பங்கு பற்றி தவம் பண்ணும்போது நாங்கள் தெரியாமல் செய்த கர்மபிணைகளை இல்லாமல் போகும்போது இந்த உலகமும் பாருங்கள் காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களையும் நாங்கள் கூவி 19 ஆண்டுகளாக இதை வழிகாட்டி கொண்டிருக்கோம். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு இது ஒரு சரியான வழி என்பதற்கு நாங்கள்லாம் வரும்போது ஏதோ ஒரு துன்பம் வேதனையாக வந்தோம். அப்போ நாங்கள் அதை முழுமையாக அந்த அதில் கவனத்தை செலுத்தி அந்த குரு சொல்கிற மாதிரி நடக்கும்போது எங்களுக்கு தெரியாமலே பாவங்கள் போய் அதுக்கு பிறகு பாருங்கள் எங்களோட கர்மவினை உலகத்து பக்கம் போகும்போது இந்த சக்தி குறைபாடு ஏற்படும் போது உலகத்தில் துன்பம் வரும். அப்போ சக்தி குறைபாடு தான் துன்பத்துக்கு காரணம். சமீபத்தில் நீங்கள் கொரோனாவை எடுத்துக்கொண்டால் சக்தி குறைபாடு உள்ளவர்களுக்கு தான் அது வந்தது. உதாரணத்துக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள், நாங்கள்லாம் தொலைக்காட்சி வாங்கியிருக்கோம். அதில் ஆரம்ப கட்டத்தில் அந்த தொலைக்காட்சி நாங்கள் வாங்கும்போது பாருங்கள் ஒரு சின்ன ஆண்டெனா ஒன்று தருவார்கள். அதில் நாங்கள் டியூன் பண்ணி அந்த நாங்கள் பார்க்குற சேனலை டியூன் பண்ணி பார்க்குறதுக்கு வேறு அலைகள் வந்து தாக்கும். அதுக்கு பிறகு பாருங்கள் பெரிய ஆண்டெனா பூஸ்டர் போட்ட உடனே ஒரு கொஞ்சம் சேனலை டியூன் பண்ணி பார்க்குறதுக்கு அந்த சக்தி வாய்ந்த இதை விட சக்தி வாய்ந்த அந்த பூஸ்டர் ஆண்டெனா கொஞ்சம் பக்கத்தை பாருங்கள் எங்களுக்கு அதை டியூன் பண்ணி நாங்கள் தேடுற அந்த சேனலில் கொஞ்சம் இதை எங்களுக்கு டியூன் பண்ணி தரும். அதுக்கு பிறகு பாருங்கள் டிஸ்கண்டனா அதை விட பெருசு நாங்கள் அந்த சக்தி கூடும்போது கொஞ்சம் நிறைய சேனல்கள் கிளியர் பண்ணி நமக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு வரும். பிறகு சேட்டலைட்டோட தொடர்பு கொள்கிறதை வந்து பார்க்குறோம், அது வந்து கொண்டு இருப்போம். சக்தி கூடி கூடி விஞ்ஞானம் கூடி வரக்குள்ள அதே மாதிரி நாங்கள் வரும்போது பாருங்கள் எங்களுக்கு எந்த கடமையும் செய்ய முடியாது என்றால் சக்தி குறைபாடு. எந்த நேரத்துலேயும் எங்களுக்கு பாருங்கள் துன்பங்கள் வரலாம், மரணமும் வரலாம், எல்லாம் வரலாம். ஏனடினா எனக்கு சக்தி குறைபாடு. அப்போ எங்களுக்கு துன்பம் இருக்கும்போது ஒரு குருவிட்ட வந்து நாங்கள் தவம் பண்ணும்போது கொஞ்சம் சக்தி கூடும்போது பாருங்கள் எங்களுக்கு எங்களோட கடமையை செய்கிறதுக்கு தடையாக இருந்த அந்த அலைகள் எங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும்.
இப்படி நாங்க போகும்போது பாருங்க அந்த அலைகள் வார அலைகளும் குறைஞ்ச உடனே இங்க உள்ளுக்குள்ள சித்தத்தில் இருக்க எங்கட கர்மவினைகளாகி அதுகளும் எங்களை தாக்குற அந்த எண்ணம் எங்களை தாக்குற கடமை செய்ய விடாம தாக்குற அந்த விஷயம் குறையும் போதும் நாங்க எங்களுக்கு நல்லா இருக்கி சந்தோஷமா இருக்கோம் நடக்குது அப்படின்னு சொல்றோம். இப்ப நாங்க எல்லாம் போன கிழமை உங்களுக்கு உபதேசம் பண்ண ஒரு குருவிட்ட போய் அந்த கர்மாக்கள் எப்படி கரைக்கப்படுது அப்படி என்பதற்கு அந்த குருவிட்ட நெருங்கும் போது அந்த குரு அருள் எங்களுக்கு கிடைக்கும் போது நாங்கள் பல எண்மாதி ஜென்மங்கள் செய்த கர்மவினைகள் எல்லாம் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். அதுக்கு தான் நான் போன கிழமை உங்களுக்கு சொன்னேன். அதாவது என்ன சொன்னால் அடுத்த மாதம் இன்னும் 2 மாதத்துக்கு பிறகு இன்னும் 1 வருஷத்துக்கு பிறகு இன்னும் பல பல வருஷங்களுக்கு பிறகு இருக்கிற கர்மவினைகள் எல்லாம் எங்களுக்கு நடக்க இருக்கிற கர்மவினைகள் எல்லாம் நாங்கள் தவம் பண்ணி இறைவனுடைய அருளுக்கு நாங்கள் பாத்திரமாகும் போது அது முழுதும் வெளியேறக்குள்ள பல சோதனைகளாக இருக்கும். அதனால் கடவுளை நாங்கள் நெருங்கும் போது சோதனைகள் வரும் அப்படின்னு. அப்போ அந்த சோதனையிலிருந்து தான் கனவேர் விடுபடுறாங்க. ஏனென்றா நாங்கள் தேடினோம் இந்த கடவுள்கிட்ட போனால் எங்களுக்கு நல்லது கிடைக்கும், அங்கே போனாலும் இன்னும் சோதனையாக தான் இருக்குது அப்படின்ட்டு விடுபடுறோம். ஆனால் அவரை நாங்கள் நெருங்க 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 சோதனையில் வரும்போது நாங்கள் சாதாரணமாக ஒரு பாடசாலையில் எவ்வளவு சோதனை வருதோ அந்த சோதனையை நாங்கள் எவ்வளவு எதிர்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நாங்கள் வெற்றியை அனுபவிப்போம். அதே மாதிரி இந்த கடவுளை நெருங்கும் போது பலப்பட்ட சோதனைகள்னா எங்களுக்குள்ளிருந்து வார அதாவது பழைய கர்மபினைகள்லாம் ஒரேடியாக வெளியேற்றுறாரு. இப்போ நம்மளாம் சனி பகவான் அப்படின்னு சொல்வார் அப்படின்னா சனி அப்படின்னு சொன்னார் அப்படின்னா எங்களுக்கு பாருங்கள் இன்றைக்கி கர்மபினைகளை வெளியேற்றுற அவர் சரியாக சட்டப்படி கர்மபினையை வெளியேற்றுற. அதனால் பாருங்கள் அந்த கர்மபினை வெளியேற்றும் போது பயமாறிங்க. அதை சனியை அவர் ஒன்றும் சொல்கிறல்ல, அவர் எங்களுக்கு இந்த கர்மவினை இறைவண்ட அருள் படப்புல கர்மவினையெல்லாம் வெளியேற்றி எங்களை பாருங்கள் நல்லாக்குறது. இப்போ அந்த கர்மவினையெல்லாம் வெளியாகின உடனே எங்களுக்கு நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்குது. அப்போ அந்த கர்மவினைகள்லாம் வெளியாகி பாருங்கள் தன்னை உணர்ந்த ஞானிகள் என்னடின்னா அவங்க நினைக்கிறதுல முதல் தன்னை உணர முதல் இருந்த ஆசை பற்று எல்லாம் குறைஞ்சி அப்படி நினைக்க மாட்டார்கள். ஏன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அவங்க அளவாக தான் நினைப்பாங்க, என்ன தேவையோ அதை மட்டும்தான் நினைப்பாங்க, அளவுக்கு அதிகமாக நினைக்க மாட்டார்கள். இப்போ நம்ம எது நினைச்சாலும் எங்களுக்கு நடக்குது அப்படின்னா பழைய கர்மவினை எங்களை விடுதில்லை ஆட்டிக்கொண்டிருக்கு. அதை நாங்கள் கிளியர் பண்ண விரும்பாமல் பாருங்கள் வேறு கர்மாக்கள் செய்தாலும் எங்களுக்கு எப்படி நல்லா வர நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு வயலில் ஏற்கனவே இருக்கிற களையை நாங்கள் பிடுங்காமல் சமப்படுத்தி போட்டு அதை கிளியராக்காமல் திரும்பி நாங்கள் விதை விதைச்சா அதில் சரியான விளைச்சலை நாங்கள் மசூலை அதை பெற முடியாது. அதில் நாங்கள் டிராக்டர்லாம் போட்டு சரியாக பழைய களையெல்லாம் இல்லாமாக்கி நல் விதைகளை அதில் போட்டு அதுக்குரிய உரங்கள் எல்லாம் போட்டோன்னு அது சரியான ஒரு விளைச்சலை கொடுக்கும். அதே மாதிரி இந்த மனம் ஒரு களைகள் நிரம்பிய ஒரு வயல் மாதிரி. அதை நாங்கள் இந்த மந்திரங்கள் பாருங்கள் யாகங்கள் யக்ஷங்கள் தியான யவங்கள் மூலம் அதை கிளியராக்கி அந்த பழைய கர்மவினைகளை வெளியாக்கி நல்ல எண்ணங்களை பாருங்கள் அந்த விதைகளை அதில் போடும்போது அந்த நல்ல எண்ணங்களை பாருங்கள் தவம் பண்ணி வளர்க்க வளர்க்க பாருங்கள் பின்னால் நாங்கள் வயசு போகும்போது இந்த பழக்கப்பட்ட எண்ணம் பாருங்கள் திருப்பி எங்களுக்கு வழிகாட்டும். இப்போ எங்களோட பழைய கர்மவினைகள் பழைய பாருங்கள் நாங்கள் போட்ட விதைகள் எதிர்மறையான விதைகள் இன்றைக்கு ஒன்றும் செய்ய விடாமல் அதைத்தான் எங்களை செய்ய வைக்க அதர கைப்பொம்மையா போனதுக்கு காரணம் நாங்க தெரியாமல் அந்த விதையை விதைச்சு விட்டு அதை வளர்த்துட்டோம். இப்ப நாங்க ஒரு குருவிட்ட போறோம்னே பாருங்க அவர் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்கத்தோடு அந்த மனம் செம்மையாவதற்குரிய யாகங்கள் யக்ஷங்கள் மந்திர ஜபங்கள் பாராயணங்கள் எல்லாம் செய்ய வச்சு தியானம் பண்ண வைக்கிறார். அப்போ தியானம் பண்ணும்போது நமக்கு பாருங்கள் நம்மளை தெரியாமலே அந்த அருள் இறைவனுடைய அருள் கிடைக்கும் போது எங்களுக்குள்ள பழைய கர்மவினைகள் எல்லாம் பாருங்கள் ஒரே அடியாக போகும்போது நம்மெல்லாம் போன கிழமை சொன்னேன் ஒரு காரியாலயத்தில் நீங்கள் எல்லாரும் போய் வேலை செய்யும் போது ஒரு கோவலுக்குள்ளே திடீரென்ன ஃபயர் நெருப்பு எழுப்பித்தன்னு சொன்னால் ஒரே வா இதுக்குள்ளால தான் வெளியேறும் அவசரத்தில் முன்னுக்குறீங்க. அதுக்குள்ளே பலதரப்பட்டாக்கள் நெருக்கப்பட்டு போகிற மாதிரி இந்த கர்மாக்கள் பாருங்கள் எங்கள் இறைவன் அருள் படங்கு ஒரே அடியாக களையெல்லாம் எடுக்கும்போது வேலை கூடிய தான் இருக்கு. அப்போ அந்த களை எடுப்பவர் தான் சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸ்வரன் என்னா சங்காரமூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடினா எங்களை என்ன எங்களுக்கு உயிருக்கு துன்பப்படுத்துகிற அந்த பாவங்களை சங்காரம் பண்ணி எங்களுடைய பாருங்கள் அந்த ஆன்மாவோட நிஜ ஞானத்தை கொடுக்குறவர் தான் சிவன். அதனால தான் குரு பிரம்மா விஷ்ணு சிவன், பிரம்மா விஷ்ணு சிவன். அப்போ பாருங்கள் படைத்தல் படைக்கிறவர் நம்ம ஆழ்மனம் பாருங்கள் ஒரு தூய்மையாக இருந்தேன்னா அவர் பாருங்கள் நல்ல ஆளை படைப்பார். அந்த படைத்தவர் பாருங்கள் கர்மவினைகள் பாதிக்காமல் இந்த உலகத்தில் பாருங்கள் காக்கிறவர் காக்கிறார். அதுக்கு பிறகு பாருங்கள் எங்களோட பாவங்களெல்லாம் சங்காரம் பண்ணி எங்களை
ஞான வழிகாட்டுற. அப்போ மூன்று அபிஷேகங்களும் பாருங்க, எங்களுக்குள்ள இருக்க ஆழ்மன் அந்த ஆன்மாவுக்கு தான் பிரம்மா விஷ்ணு சிவன். என்னோட சொன்னால் இதெல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க. நாங்கள்லாம் பிள்ளை பிறக்கும் போது எங்களை படித்த அறிவால் நாங்கள் பிள்ளை பாருங்க பெறல. உடம்புல ஒரு அறிவு இருக்கு, அந்த அறிவு மூலம்தான் அது நடக்குது. அப்போ அந்த அறிவு மூலம் நடக்கும்போது பாருங்கள், அந்த பிள்ளையை உற்பத்தி பண்ணுறதுக்காக அந்த கருவில் இருந்து பண்ணுறதுக்காக அந்த ஆள் மனம் மேல் மனத்தை அவர் தொடர் கொண்டு என்ன செய்வார், இன்ன சாமான் வேணும் சாப்பாடு அப்படின்ட்டு எண்ணத்தை கொடுக்குறாரு. ஏன்னா நாங்கள் எண்ணி வாழ்கிறாள், அந்த எண்ணத்தை கொடுத்தோடனே பாருங்கள் அந்த சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டோடனே அந்த சாப்பாடு பாருங்கள் ரத்தத்தின் மூலம் கிடைக்கும் போது அங்கே அவர் அந்த பிள்ளைய பிரம்மா அவர் உற்பத்தி பண்ணுறார் எங்களுக்கு. அப்போ நாங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், கர்ம பிணைகள் கூடரிக்கும் போது வெளியில் இருந்த எங்களுக்கு பாருங்கள் டென்ஷன் அது இதெல்லாம் வந்து அந்த நாங்கள்லாம் அந்த பிள்ளை பெறுறதுக்கு அவ்வளோ நாளும் பாருங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நல்ல படங்கள் ஒட்டணும் பாருங்கள், நல்லாரோட சந்திக்கணும், மனத்தை கிளியராக வச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொன்னால், இந்த கிளியராக வச்சுருந்தா பாருங்கள் ஏற்கனவே இருக்கிற கர்ம வினை இப்போ நாங்கள் கிளியராக வந்து தீயான யபங்களில் ஈடுபடும் போது அதுக்கு நாங்கள் உயிரோட்டம் கொடுக்கல, ஏற்கனவே இருந்த கர்ம வினைக்கு இதுக்கு உயிரோட்டம் கொடுக்குறதாடி அவர் பலம் குறைஞ்சிருவார். அப்போ பலம் குறைஞ்ச உடனே என்ன செய்வார், அந்த ஆள் வரும் யோசிச்சு பாருங்கள். இப்போ நாங்கள் அதை விட்டு துன்பப்படுத்துகிற வேலையை விட்டு போட்டு இப்படி பூஜைகள் யாகங்கள் யக்ஷங்கள் தியான யபங்கள் பண்ணும்போது இந்த இந்த விஷயத்தில் கவனத்தை செலுத்துகிறோம். அப்போ கவனத்தை செலுத்த செலுத்த அவருக்கு கவனம் செலுத்தினால அந்த செடிக்கு நாங்கள் தண்ணி விடாமல் அப்படியே பாருங்கள் உரங்கள் விடாமல் அதை கவனிக்காம விட்டோம்னா அப்படியே போய்த்துருவார். இப்போ அப்படி போன உடனே பிறகு தான் எங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த செடி அப்படியே இருக்கு, திருப்பி நாங்கள் உலகத்துக்குள்ளே இதை விட்டு கர்ம பிணைக்கு போனால் அவர் வளர்ந்துருவார். இந்த பிரச்சனை வர வேறொரு பிரச்சனை வரும். இந்த மரத்தால் எங்களுக்கு ஏற்பட்ட வினை வராட்டியும் அது நோவு தான், இன்னொரு மரம் முளைக்கலாம் அதுக்குள்ளே வேறொரு பிரச்சனை வரலாம். யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் தபத்தில் ஞானத்தில் கண்டுதாவங்க. அப்போ நாங்கள் இதை நாங்கள் இது நாங்கள் செய்ய செய்ய நல்ல விஷயங்களெல்லாம் பின்பற்றி நல்லதெல்லாம் பார்த்து பண்ணும்போது மனம் கிளியராகிற உடனே அவர்கிட்ட பாருங்கள் என்னென்ன சாப்பாடு இந்த பிள்ளைக்கு வேணும், இப்போ சொல்ல இப்போ எனக்கு இப்போ புரத சத்து வேணும்னு சொன்னால் மாப்பொருள் கொழுக்கட்டை வேணும் சுகர் வேணும் அது இதுன்ற ஒவ்வொரு சாமானாக அவர் கேட்டு கொண்டிருக்கார். கேட்குற சரியாக கொடுத்தோடனே பாருங்கள் சரியாக அவர் படைச்சி கட்டிக்காரால் படைப்பார். அங்கே மனதில் டென்ஷனாக இருந்தேன்னா எங்களுக்கு அந்த சாப்பாடு சாப்பிட்ற விருப்பமாக இருக்கும் போது என்னென்னான வெளியிலிருந்து அப்படி உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு டென்ஷன் வந்ததுண்டா பசிக்காது. அவர் பசிக்காமல் இருக்கும்போது என்ன செய்வார் அப்படின்னு அவர் பார்ப்பார். இதுக்கெல்லாம் இப்போ நம்ம எல்லாம் சிமெண்ட் எல்லாம் கொடுக்கப்பாங்க கட்டடம் கட்டுறதுக்கு, அதுக்கு சரியான அது கொடுக்காட்டி என்னையும் சரியா. அதே மாதிரி இவர் கேட்கும்போது என்ன செய்ய இங்கேண்டா நம்ம எல்லாம் பிந்தியண்டானே கட்டிடத்தை கட்டட கொடுக்கல. ஆனால் அவர் அந்த குறிப்பிட்ட மாதத்துக்குள்ளே வெளியேற்றணும் என்ற அவருக்கு சட்டம் அதுதான். அப்போ என்ன செய்வார்ன்னு சொன்னால் அவர் சாப்பாடு போகிறதுனாடி அறகுறையாக படைச்சிருவார், வெளியே வரக்குள்ள அறகுறை. அப்போ தான் அவர் சொல்கிறார் இது கர்மா பாவம் செய்தத்தால் அடிச்சோன்னா ஏற்கனவே என்ன அடிச்சோன்னா ஏதோ ஒரு பாவ வினை எங்கள்கிட்ட இருக்கிறதுனாலித்தான் நாங்கள் பாருங்கள் அவர் கேட்ட சாப்பாடு கேட்டு இதை சாப்பிட்றதுக்கு இருக்கும்போது வெளியிலிருந்து ஏதோ ஒரு டென்ஷன் விஷயமான ஒரு கோல் ஒன்று வருது அப்படி சொல்லிக்கொள்ளுவோம். வரக்குள்ள அதிர்ச்சியில் உடனே பாருங்கள் அந்த சாப்பாடு அங்கே கிடைக்கல. அப்போ அதுதான் கர்மவினை. அப்போ அதிலிருந்து நாங்கள் பாருங்கள் எப்பவும் எங்களை அந்த கர்மவினை தாக்குமென்று தான் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் எல்லாம் நீங்கள் ஒரு குருவை சரணடைஞ்சி இப்படி தவம் பண்ணா போருங்க நீங்கள் நல்லாகி உங்களுக்கு வரப்போகிற சமுதாயம் உங்களில் உற்பத்தி ஆகிற சமுதாயம் எதிர்காலத்தில் தர்மம் சார்ந்து வாழக்கூடியவர்களாக வருவார்கள். உங்கள் பிள்ளை பாருங்கள் எதிர்காலத்தில் இந்த உலகத்தில் பேர் புகழ் எடுக்கக்கூடியவர்களாக வருவார்கள். உங்களுக்கு நன்மை இந்த உலகத்துக்கு நன்மை அப்படின்ட்டு சொல்லித்தான் இவர்கள் இப்படிப்பட்ட ஆச்சிரமங்கள் சித்தர்கள் யோகிகள் இப்படி கொண்டு வந்து எங்களை நல்லாக்குவதற்கு நல்லா சிந்திச்சு பாருங்கள். அதனால தான் இப்படி யாகங்கள் யக்ஷங்கள் தியான யபங்களில் ஈடுபாடுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார்கள். அப்போ அதுக்காகத்தான் என்ன சொன்னால் கருமாக்கள் கூடுனா மட்டும்தான் வருவார்கள், சும்மா வரமாட்டார்கள் என்றால் கரும பூமிக்குள்ளே இருக்கிறோம். அப்போ பாவம் கூடுனா மட்டும்தான் இந்த உலகத்தை சிவிக்கலான்னு சொல்லி வருவார்கள் தான் எங்களுக்கு சோதனையை கொடுக்குறார்கள் என்ன எங்களை நல்வழி காட்டுவதற்காக. நாங்கள்லாம் பாருங்கள் சோதனை கிடை இல்லாமல் இந்த பள்ளிக்கூடத்துக்கு பாருங்கள் பேரின்பஞான பீடம் அதுக்கு வந்திருக்க மாட்டோம். அப்போ எங்களுக்கு பாருங்கள் இப்போ உலகத்தில் ஒரு தொழில் பண்ண உண்டு லவ்ய வாழ்க்கையில் பாருங்கள் அம்மா அம்மா அப்பா பாருங்கள் ஸ்கூலில் படிக்க வைக்கணும் எங்களை போல பாருங்கள் வேதனைப்படாமல் படித்து ஒரு வேலை எடுத்தேன்னா மாதம் முடியவருக்கு சம்பளம் வரும். அந்த அதோட பற்றி பாருங்கள் எப்படியோ பாருங்கள் அவருடைய காலத்தை
கடத்துவார் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி லவ்ய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இடங்களில் போனோடைய பாருங்கள், எங்களுக்கு துன்பத்தை கொடுக்குற குடிக்கிற மாட்டோம், மதுகளுக்கு அடிமையாக மாட்டோம், புகைத்தல் அடிமையாக மாட்டோம், அப்புறம் பாவங்கள் செய்ய மாட்டோம். அதில் யோசிச்சு பாருங்கள், சென்னையில் இரவு ஒரு ஆள் பேட்டி கொடுத்தார் பாருங்கள், அவர் தியானம் பண்ண ஒரு ஞானி ஒரு குருவிட்ட போயிருக்கா, அப்படி தியானம் பண்ணிக்குள்ளே பாருங்கள் அவருக்கு இந்த கால் ஃபுல்லாக நோவுற சரி இருக்கல, அந்த கால் நோவுறையே நன்று சொல்லி அப்போ தியானம் பண்ணி வரக்குள்ளே பாருங்கள் அவக்கெல்லாம் பாருங்கள் ஒரு கோழியில் கால் அடிக்கடி வர தொகிட்டு அந்த தியானத்தில். அப்போ தான் அவள் யோசிச்சிருக்கார் பாருங்கள், அப்படியே பண்ணும் போறோம்னா அவள் சின்ன பிள்ளையிலிருந்து இந்த கோழி கால் விருப்பமோ சாப்பிட்ருக்கியா கூட சாப்பிட்ட உடனே பாருங்கள் அது அவள் தெரியாமல் நான் இப்படிலாம் செய்தேன் அப்படின்ட்டு சொல்லி அவள் பிரார்த்தனை பண்ணும்போது பாருங்கள் அந்த நோ படிப்படியாக குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு நைட்டு பேட்டி கொடுத்துருக்கியாரு யோசிச்சு பாருங்கள். அப்போ இன்னொரு ஆளுக்கு நாங்கள் நோ கொடுத்தா எங்களுக்கு நோ வரும், இன்னொரு ஆளுக்கு நல்லதை சொல்லி கொடுத்தா எங்களுக்குள்ள நீங்கள் நல்லது பாருங்கள், இன்னொரு ஆளுக்கு நல்லதை சொல்லி கொடுக்கணும், அந்த நல்லது பாருங்கள் பிற்காலத்தில் இந்த உயிரையும் காப்பாற்றும். அதுதான் எதை நினைக்கிறோமோ அதுவாகிற. அப்போ அதுக்கப்புறம் என்னென்ன நான் பாவம் செய்திக்கணும் இல்லை, பல மிருகங்கள் எல்லாம் பாருங்கள் அது காட்டிதான் அவருக்கு வந்தது. பண்ணோடனே அவர்கிட்டே மன்னிப்பு கேட்டார், நான் தெரியாமல் ஒரு சூழலில் வளர்ந்த நான், அந்த சூழலில் தெரியாமல் நான் இதெல்லாம் கொண்டு மன்னிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தவம் பண்ணக்குள்ள அந்த நோவெல்லாம் ரிலீஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்லி சொன்னான். யோசிச்சு பாருங்கள், நாங்கள் எதை பாருங்கள் விரும்பி செய்தத்தால் அது அறிவுபூர்வமாக பாருங்கள் இது நல்லதை கெட்டதாண்டு செய்யும் போது தான் எங்களுக்கு நற்காரியங்கள் செய்யறதுக்கு வருது. அப்போ இப்படிப்பட்ட நாங்கள் தெரியாமல் ஒரு சூழலில் பாருங்கள் பிறக்கும் போது இந்த உடம்பு அந்த சூழலிக்க தன்மையை பாருங்கள் எடுத்துக்கொள்ளும். ஆனால் அதுக்கப்புறம் கஷ்டப்படும் போது பாருங்கள் இது நமக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி இறைவன் என்ன இதை விடுவதற்காக சோதனையை கொடுக்குறாரு. எங்களுக்கு சோதனையை கொடுத்து பாருங்கள் அந்த போனுடனே அங்கே நாங்கள் முழுமையாக அவர் சொல்கிறதில் பங்கு பெற்றும் போது நாங்கள் தெரியாமல் செய்த கர்ம வினைகளிலிருந்து வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி உண்மையை இந்த ஞானிகள் பாருங்கள் தவத்தின் மூலம் கண்டுபிடித்தார்கள். அப்போ எல்லாம் பாருங்கள் எந்த கர்மாவும் உடனே பாருங்கள் நாங்கள் விடையலாம், ஏனண்டா ஏற்கனவே நாங்கள் அதை செய்து தான் பாருங்கள் அது இப்போ பல மாறுந்து எங்களை திருப்பி செய்ய வச்சு கொண்டிருக்க அறியாமை இருளில் சிக்கி என்ற மாதிரி அறியாமை மயக்கமாகி எங்களை அறிவை மயக்கி செய்விச்சு கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் திடீரென்னா அதை விடையலாம், உடனே துன்பம் வந்த உடனே பாருங்கள் நாங்கள் முழுமையாக பாருங்கள் இந்த பக்கம் நாங்கள் கவனத்தை வச்சு செய்யும்போது தானாக வெளியே வரும். அதனால தான் என் குருநாதர் தானாக எல்லாம் விடுபடுமாப்பா அப்படின்னு சொன்னால் இந்த டேஸ்ட் வரும்போது உனக்குள்ள எது தேவையில்லாத விஷயமோ தேவையில்லாத எந்த விஷயமோ உனக்கும் இந்த சமுதாயத்துக்கும் துன்பப்படுத்த தேவையில்லாத விஷயங்கள்லாம் தானாக வெளியேறும், நீ என்னை பரிபூர்ணமாக சரணாகதி அடைய அர்ச்சுனான்னு சொல்லி கிருஷ்ணன் சொன்னது தான். இந்த உலகத்தில் பாருங்கள் நீ உலகத்துக்குள்ளே பிறந்தும்போது பற்று பாசம் ஆசைக்கு பின்னால் பிறந்திருக்காள், ஆனால் நான் பாருங்கள் அதிலிருந்து விடுபட்டு உங்களோட குடும்பத்தில் பிறந்தாலும் நான் என்னுடைய சுயத்தன்மையிலிருந்து வெளியே வரல, நான் போன கிழமை உபதேசம் பண்ண வெளியே வரல, அதனால் பாருங்கள் இந்த உலகத்தில் பாருங்கள் என் முழுமையான என் ஞானத்தின் மூலம் உலகத்தில் சரியாக வாழ்கிறேன், நீ என்னை பூர்ணமாக நீ என்னோட சரணாகதி அடைஞ்சா என்னுடைய முழு ஞானம் உனக்கு கிடைக்கும் போது உன்னுடைய கர்மாக்கள் அழிக்கப்படும், பிறகு நான் உங்களுடைய வண்டியை பாருங்கள் நான் தான் உனக்குள்ள இருக்கேன், முழுமையாக நீ என்னை அடைஞ்சிருவா உனக்குள்ளிருந்து உன்னுடைய வண்டியை இந்த உடம்பை நான் வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லி கீதையில் கண்ணன் சொல்லியிருக்கார் தெளிவாக. அதனால தான் நம்மெல்லாம் யோசிச்சு பாருங்கள் அரிது அரிது மாணவர்களால் புறத்தல் அரிது, அதிலும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி புறத்தல் அரிது, அதிலும் அரிது பாருங்கள் எங்களுக்கு இப்படி ஒரு மகான்கள் ஞானிகள் சித்தர்கள் யோகிகள் அவதார புருஷர்களை பாருங்கள் சந்திக்கும் இக்கலியுகத்தில் வேதனைப்பட்டு சந்திக்கும் பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. சந்தித்து அவர் வழியில் பாருங்கள் அந்த உபதேசம் கேட்டு அவர் வழியில் பாருங்கள் தவம் பண்ணி அவரே சதா நினச்சி தர்மத்தை சார்ந்து கர்மம் செய்யும் போது பாருங்கள் எங்களை தெரியாமலே எங்களுக்குள்ளே கர்ம வினைகள் வெளியே வாரது வரும், ஏன்னா தலைமையில் வளர்ற நகம் வளர்ற தெரியாது. அது மாதிரி பாருங்கள் இந்த ஆன்ம சக்தி வளர்றது நமக்கு தெரியாது, ஒரு நாள் தெரிய வரும்போது பாருங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியம் செய்திருக்கேன்னு சொல்லும். ஏன்னு சொன்னால் ஒரு வேலையில் பாருங்கள் சரியாக நாங்கள் போகாமல் பிந்தி போகும்போது கர்ம வினையால் அந்த வேலையை காரியாலயத்தில் இருக்க பெரியவர் ஏசுவார், ஆனால் எங்களுக்கு அப்போ கோபம் வரும். ஆனால் பின்னாலில் பென்ஷன் எதுவும் வெட்டாமல் பென்ஷன் எடுக்கும்போது தான் சொல்லுவோம் எங்களை பின்னாலில் பாருங்கள் இயலாத வயதில்
எங்களை பாருங்க எல்லாம் முழுமையா அந்த தொகையும் பென்ஷன் எடுத்து சாப்பிடுவதற்காகத்தான் அவர் அன்றைக்கு ஏசினார் அப்படி என்று அன்று நாங்க மன்னிக்கப்படுற கேட்கிற மாதிரி இன்று நான் சொல்றது பாருங்க. ஒரு காலத்துல 2037 இந்த உலகம் பாருங்க இந்த சாமி சொன்னதுதான் நடக்குது அப்படி என்று சொல்ல உலகம் பாருங்க அதை ஏற்றுக்கொள்ளும் என்னன்னா வெகு விரைவில் பாருங்க உலகத்துல பாருங்க தர்மம் வந்து கூடிக்கொண்டிருக்கதால இந்த தர்மத்தை சமப்படுத்துறதுக்காக பாருங்க இறைவன் அடிக்கடி எங்களுக்கு இதை கொடுத்து கொண்டிருக்காரி நான் வருங்காலம் பாருங்க இந்த உலகத்துல துன்பம் இல்லாம இன்ப வாழ்க்கை தர்மத்தை சார்ந்து வாழ்வதற்கு ஒரு வழி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி என்னடா அது எங்கள் மூலம்தான் கிடைக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி 37 பாருங்க உலகத்துல பாருங்க எல்லா மக்களும் பாருங்க அமைதியுற்று வாழக்கூடிய ஒரு வழியை இறைவன் நிச்சயமா கொடுப்பார் என்று இப்ப அவர் விடுற பாருங்க இந்த தன்மையில இருந்து நாங்க அறியலாம். ஏன்னாடு சொன்னால் உலகத்தில் பாரதூரமான துன்பம் வரப்போதுன்னு சொன்னால் அவர்கள் வந்து பலகாலம் மக்களுக்கு பாருங்கள் அதை எடுத்துரைப்பார்கள் உபதேசம் பண்ணுவார்கள். இதுதான் வரலாறு பாருங்கள் கீதை ராமபுரான் வரும்போது அதே தான் நடந்த பாருங்கள் மகாபாரத காலத்தில் அது அந்த ஒவ்வொரு மகான்கள் ஞானிகள் சித்தர்கள் ஒவ்வொரு மார்க்கத்தை பாருங்க காட்ட வரும்போது வருங்காலம் இந்த சந்ததி பாருங்கள் வேதனைப்படுவார்கள் என்று அறிந்து படைத்தவனே வந்து பாருங்கள் பலகாலம் பாருங்கள் தன்னையும் தன்னுடைய பாருங்கள் எல்லாத்தையும் பாருங்கள் எல்லா நோவுகளையும் விட்டு இந்த உலகத்துக்காக பாருங்க அவர்கள் வழிகாட்டி வந்தார்கள். இதுதான் வரலாறு. இந்த வரலாறை பாருங்க நீங்க இரவைக்கு புரட்டி பார்த்தீங்கன்னா வரப்போறது காலம் ஏன்னா நிகழ்காலத்துல தான் பாருங்க வருங்காலத்தை தெரியும். உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க இப்ப நல்லா வெயில் அரிச்சு கொண்டிருக்கு வருங்காலம் பாருங்க மழை பெய்யும் என்று எப்படி அறிவதுன்னு சொன்னா பாருங்க நிகழ்காலத்துல இப்ப நாங்க வெயில் அரிச்சு கொண்டிருக்கும் போது பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்யுது அப்படி என்று சொன்னா வருங்காலம் பெரிய ஒரு மழை பெய்வதற்கு இருக்கு அற்பதை காட்டுறார் இயற்கை. என்னடா எதுவும் உடனே செய்ய மாட்டார். அதே மாதிரி பாருங்க மழை பெய்து கொண்டிருக்கும் போது இடையிடையே கொஞ்சம் கொஞ்சம் வெயில் வருதுன்னு சொன்னா வருங்காலம் பாருங்க பெரியொரு வெயில் வரப்போகுது மழை இல்லாம அப்படின்னு சொல்லி அறிவது மாதிரி இப்ப நாங்க வருங்காலம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அறிவுறுத்தல் கொண்டு வரார் பாருங்க. ஏனண்டா உலகம் சமநிலை இழந்து வருதுன்னு பார்த்ததற்காக குருவனா உதாரணம் உலகம் சமநிலை இழந்து வருதுன்றதுக்காக மழை இல்லை இப்ப கொஞ்ச காலம் மழை வச்சு பாருங்க உலகம் சமநிலை இழந்து விட்டது என்பதற்காக பஞ்சம் பட்டினி நாங்க இப்ப அனுபவிச்சோம் பாருங்க உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வு நிலை வேண்டும் என்று சொல்லி ஒரு பாட்டு அகஸ்தியர் பாடின மாதிரி இந்த உலகத்தை சமப்படுத்தும் போது பாருங்க அவர்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை கொடுத்து தான் பாருங்க சமப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதனால தான் கல்கி அவதாரம் வந்தோடனே உலகமே எல்லாம் போய்த்திரும் அப்படி ஒன்றும் இல்லை பாருங்க. இதுதான் பாருங்க அவர்கள் படைத்தவர்கள் என்னன்னா உலகத்தில் சமநிலை இல்லாமல் போகும்போது 25% சமநிலை தர்மம் இருக்கு 75% பாவம் இருக்கும் போது அந்த தர்மம் தன்னை பாருங்க என்ன சமநிலை உலகத்தை சமநிலைப்படுத்துவதற்காக செய்யும் உத்திகை தான் இந்த இது வச்சு பாருங்க இப்போ நடந்தது. அதனால பாருங்க எங்களை பாருங்க நாங்கள் ஒவ்வொரு ஆக்களையும் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் நாங்கள் பாருங்க செய்த கர்மபினையிலிருந்து எங்களுக்கு துன்பம் வரும்போது நாங்கள் ஒரு குருவை அண்டி பாருங்க சமநிலை அடையும் போது எங்களுக்கு பாருங்க நல்லது நடக்குது கர்மாக்கள் குறைஞ்சிது அப்போ அந்த குரு அண்டனோடனே பாருங்க எங்களை தியான யபங்கள் பண்ண வச்சு சமநிலை அடைய வைக்கிறார். எங்கள் தான் உதாரணம் பாருங்க ஒரு தனி மனிதனை வச்சு இந்த உலகத்தை பாருங்க எப்படி வரப்போகுது அப்படின்ட்டு கண்டுபிடிக்கா உலகமும் இருக்கு எங்களுக்குள்ள விண்ணும் மண்ணும் சேர்ந்ததுதான் இந்த உலகம். இந்த உலகத்தின் நீ வாழோடு மண்டா மண் சரியா வாழணும் மண் உலகத்தில் நீ அணினா உனக்குள்ள இருக்க விண்ணோட தொடர்பு கொள்ளன்னு சொல்லி விண்ணிலிருந்து மண் உலகத்துக்கு வாரத்துக்கு மண் சரீரம் எடுத்து வந்து பாருங்க மண் உலகத்துக்கு பாருங்க உபதேசம் பண்றவர்கள் தான் ஞானிகள் சித்தர்கள் யோகிகள் என்ன சொன்னா இந்த மண் உலகத்தில் நாம் படைச்ச இந்த மண் உலகத்தில் பாருங்க நீங்க எல்லாம் சாப்பிட்டு படைக்கும் போது இந்த மண் உலகத்தில் இருந்த எடுத்த சாப்பாடு தான் இந்த உடம்பு பாருங்க இந்த விண்ணு பாருங்க தன்னுடைய வந்த கடமையை முடிச்சு போட்டு போகல இந்த மண்ணை இங்க விட்டு தான் போறார். நல்லா யோசிச்சு பாருங்க அப்ப இந்த மண் உலகத்துல நீங்க பாருங்க கண்ணுக்கு தெரியும் உடம்புக்குள்ள கண்ணுக்கு தெரியாதவர் தான் பாருங்க விண்ணுலகத்தால் அந்த விண்ணுலகத்தாலோட கண்ணுக்கு தெரிகிற உடம்புக்கு எங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற விஷயம்தான் எங்களுக்கு தெரியுது. ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் உள்ளுக்குள்ள ஒரு ஆள் இருக்கன்று காட்டுறதுக்கு அந்த கண்ணுக்கு தெரியாத கடவுள் கண்ணுக்கு தெரியும் உடம்பை எடுத்து பாருங்கள் மண் உலகத்துக்கு போதிக்கிறதான அவதாரம். யோசிச்சு பாருங்கள்
அதனால அந்த அவதாரத்தில் பாருங்க, அவர் வந்து பாருங்க, கண்ணுக்கு தெரிகிற உடம்பு சுகமாக வாழ்வதற்கு கண்ணுக்கு தெரியாதவர்களோட தொடர்பு கொள்ளும் போது இந்த மண்ணுலகத்தில் மண்ணுலகமாகி இந்த உடம்பு சரி வருதுன்னா அவர் தான் அவதார புருஷர் அப்படின்னு நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். யோசிச்சு பாருங்க. அதனால தான் அன்று பாருங்க வேதனைப்படும் போது தட்சிணே சிவரத்தில் ஒரு வயசு போனவராக பாருங்க வந்தார் பர ராமபுராணம் கிருஷ்ணரை சேர்ந்து பாருங்க, மிக அழகான பாருங்க திரும்பி பார்க்கக்கூடிய பாருங்க ஒரு பெரிய அட்டோனிக் லோயர் பாருங்க அவர்கிட்ட போய் போனார். எல்லாரும் கேட்டார்கள், நீ எந்த பெரிய ஆள் பாருங்க இவர்கிட்ட போற அப்படின்னு. நான் அப்படித்தான் நினைச்சிருந்த, இவருக்குள்ளதான் பாருங்க இந்த உலகத்தை படைச்சவன் வடிவமெடுத்து வந்த வீடு தான் அதோழிய, அதுக்குள்ள நீக்கு இவர் தான் இருக்கார் அப்படின்ட்டு சொல்லி எனக்கு காட்டினவர் என்று சொல்லி பின்னால் உபதேசம் பண்ணார். அதே மாதிரி தான் படைச்ச இந்த மண் உலக மக்கள் மண் பக்கம் போய் பாருங்க மாயில சிக்கும் போது விண்ணவரே இங்க வந்து பாருங்க உனக்குள்ளதான் நான் இருக்கேன் என்று சொல்றதுக்காகத்தான் ஆதிசங்க அன்று உபதேசம் பண்ணார். உன் குருவின் பாதார கமலத்தில் அசையாத பக்தி வைப்பாயானால் காண்பாய் உன் உள்ளத்தின் உள்ளே அந்த வந்திருக்க குரு உனக்குள்ள இருக்க நான் தான் அப்படின்னு சொன்னார். நல்ல யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட மகா புருஷர் வாழ்ந்து இந்த மண்ணில் காலடித்து வச்ச அந்த அவதார புருஷர் மண்ணில் இந்த மண்ணில் அவரை அடிக்கடி நினைப்பதற்கு பாருங்க இந்த புண்ணிய பூமியில் நமக்கு கிடைச்சிருக்கண்டா அறிது பெரிய பாருங்க. இதில் எல்லாத்தையும் விட பெரிய சிந்திக்க வேண்டிய பெரிய விஷயம் என்னன்னு சொன்னா, அப்படி இந்த மண்ணுலகம் புல்லா பாருங்க தன்னுடைய கால் மகாபலியில தன்னுடைய காலை வச்சு இந்த மண்ணுலகத்தை பாருங்க மகாபலியை காப்பாத்தி இந்த மண்ணுலகத்துக்கு தர்மத்தை கொடுத்த அந்த பகவான் பாருங்க இங்க வந்து காலடி எடுத்து வச்ச மண்ணில் நாங்க பாருங்க அவர் காட்டின வழியில் நிக்கிறோம்னு சொன்னா இது பெரிய பாக்கியம். நல்ல யோசிச்சு பாருங்க என்று அது அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மகா பெரிய வழி நமக்கு கிடைச்சிருக்கு. நான் இப்ப எல்லாம் பாருங்க ஆனந்த தியானம் பண்ணவங்க வைப்போம், நீங்க எல்லாம் நிமிர்ந்திருந்து பாருங்க நான் சொல்றது அப்படியே கேட்டு நீங்க தியானம் பண்ணும் போது நாங்கள் தெரியாமல் செய்த கர்ம வினைகள் நாங்கள்லாம் போய் வீட்டில் பாருங்க உங்களுக்கு பாரு காலையில் நீங்கள் ஒரு அஞ்சுக்குள்ளே எழும்பி காயத்ரி மந்திரம் ஒரு 20-21 தரம் உண்டான சொல்லி பாருங்க, நீங்கள் 10 நிமிஷம் உண்டான ஒரு 20 நிமிஷம் உண்டான நீங்கள் கவனிச்சு பாருங்க, ஒன்று உங்களோட சுவாசத்தை கவனிக்கலாம் இல்லாட்டி ஆக்ஷா சக்கரத்தை கவனிக்கலாம் இல்லாட்டி உங்களோட குருவையோ பாருங்க பூவையோ ஏதோ ஒரு பொருளை நாங்கள் கவனித்து வரும்போது நாங்கள் கவனிக்கிற தன்மையால் எங்களுக்கும் உலகத்துக்கு நன்மையாக இருக்கணும். அந்த கவனிக்கிறதை கவனித்து கவனித்து வரப்பற பாருங்க நாங்கள் தெரியாமல் செய்த கர்மமலை எண்ணோட்டங்கள் படிப்படியாக பாருங்க குறைஞ்சி வரும்போது அந்த எண்ணோட்டம் எங்களை கழிவு வெளியேறுது அப்படின்னு நாம் கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க. அப்போ உங்களோட ஆன்மா பலம் பெறும். வரப்போகிற காலத்தில் பாருங்க எங்களுக்கு ஆயுள் கூடுது, ஐஸ்வர்யம் கூடுது, ஆரோக்கியம் கூடுது என்பதை அறியலாம் நீங்கள் நேருக்கு நேர். அப்படி அந்த நேருக்கு நேர் அந்த உண்மையை காட்டி இந்த மக்களுக்கு பாமர மக்களுக்கு விளங்குற மாதிரி மக்களுக்கு உபதேசம் பண்ணு என்று சொல்லிதான் என் குருநாதர் பாருங்க எல்லா பக்கம் அடித்து தங்கத்தை அடிக்கிற மாதிரி எல்லா பக்கம் அடித்து அந்த ஞானத்துக்கு போகிற வழியை மட்டும் திருப்பி அணு அணு ஆராய்ச்சி பண்ணி உபதேசம் பண்ணு என்பதற்காக பல அடிகளை நமக்கு அடித்தார் என்று சொன்னால் நம்மளை திருத்துவதற்காக ஒரு தந்தை நமக்கு அடிக்கிறார் அப்படி என்று சொன்னால் எங்களை ஒரு பெரிய ஆள் ஆக்கப்போகிறார் எங்களை பதப்படுத்துகிறார் என்று அதனால தான் கஷ்டங்களால் எங்களை அடிக்கிறார் கொரோனாவில் அடித்தார் இப்போ மழை இல்லைன்னு அடிக்கிறார் அப்படின்னா எங்களை பாருங்க ஒரு தங்கம் மாதிரி பெருமதியாற்பதற்காக படைச்சவன் அடிச்சு கொண்டிருக்கிறான் நாங்க சீக்கிரம் பாருங்க விழிப்பு நிலைக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி யார் விழிப்பு நிலையில் இருக்கிறாரோ கனவுல விழிப்புல உறக்க நிலையிலிருந்து காப்பாற்றுறவரா நாங்க வந்துடுவோம். எங்களுக்கு கனவு நிலையும் விழிப்பு நிலை எந்த எமதும் வந்து எங்களை தாக்க அளவுக்கு நீ வாழலாம் என்று சொல்வதற்காகத்தான் அடிக்கடி அவதாரம் பண்றார். நல்ல யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட பெரிய ஒரு மகா வழி நமக்கு கிடைச்சிருக்கு. என் குருநாதர் ஆசீர்வாதம் நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க. அப்படி நிமிந்திருக்க மூச்சை மெதுவாக மெல்ல இழுத்து மெல்ல விடுங்க. நீங்கள் இப்போ களைப்பாக இருக்குதானே, அடுத்த மெல்ல மூச்சை மெல்ல இழுத்து மெதுவாக விடுங்க, மெதுவாக இழுத்து. அடுத்த மூச்சை மெல்ல இழுத்து நல்லா இழுங்க, நல்லா அப்படி இழுத்து பகர் ஒற்றமாக இழுத்து மெல்ல மெல்ல விடுங்க. இப்போ நான் சொல்கிறத நீங்கள் எல்லாம் சொல்லணும்.
சந்தோஷமாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன், உற்சாகமாக இருக்கிறேன், உற்சாகமாக இருக்கிறேன், உற்சாகமாக இருக்கிறேன், பணம் தாராளமாக கிடைக்கின்றது, பணம் தாராளமாக கிடைக்கின்றது, பணம் தாராளமாக கிடைக்கின்றது, பணம் தாராளமாக கிடைக்கின்றது, பணம் செழிப்பாக மகிழ்ச்சியாக என்னை நோக்கி பாய்ந்து வருகின்றது, பணம் செழிப்பாக மகிழ்ச்சியாக என்னை நோக்கி பாய்ந்து வருகின்றது, பணம் செழிப்பாக மகிழ்ச்சியாக என்னை நோக்கி பாய்ந்து வருகின்றது, அளவற்ற சொத்துக்களோடு ஐக்கியமாக இருக்கின்றேன், அளவற்ற சொத்துக்களோடு ஐக்கியமாக இருக்கின்றேன், அளவற்ற சொத்துக்களோடு ஐக்கியமாக இருக்கிறேன், ஐஸ்வர்யமாக இருக்கிறேன், ஐஸ்வர்யமாக இருக்கிறேன், ஐஸ்வர்யமாக இருக்கிறேன், தைரியமாக இருக்கிறேன், தைரியமாக இருக்கிறேன், தைரியமாக இருக்கிறேன், அன்பாக இருக்கிறேன், அன்பாக இருக்கிறேன், அன்பாக இருக்கிறேன், அழகாக இருக்கிறேன், அழகாக இருக்கிறேன், அழகாக இருக்கிறேன், இளமையாக இருக்கிறேன், இளமையாக இருக்கிறேன், இளமையாக இருக்கிறேன், சௌபாக்கியமாக இருக்கிறேன், சௌபாக்கியமாக இருக்கிறேன், சௌபாக்கியமாக இருக்கிறேன், சுறுசுறுப்பாக இருக்கிறேன், சுறுசுறுப்பாக இருக்கிறேன், சுறுசுறுப்பாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன், உற்சாகமாக இருக்கிறேன், உற்சாகமாக இருக்கிறேன், உற்சாகமாக இருக்கிறேன், பணம் தாராளமாக கிடைக்கின்றது, பணம் தாராளமாக கிடைக்கின்றது, பணம் தாராளமாக கிடைக்கின்றது, பணம் செழிப்பாக மகிழ்ச்சியாக என்னை நோக்கி பாய்ந்து வருகின்றது, பணம் செழிப்பாக மகிழ்ச்சியாக என்னை நோக்கி பாய்ந்து வருகின்றது, பணம் செழிப்பாக மகிழ்ச்சியாக என்னை நோக்கி பாய்ந்து வருகின்றது, அளவற்ற சொத்துக்களோடு ஐக்கியமாக இருக்கிறேன், அளவற்ற சொத்துக்களோடு ஐக்கியமாக இருக்கிறேன், அளவற்ற சொத்துக்களோடு ஐக்கியமாக இருக்கிறேன், ஐஸ்வர்யமாக இருக்கிறேன், ஐஸ்வர்யமாக இருக்கிறேன், ஐஸ்வர்யமாக இருக்கிறேன், தைரியமாக இருக்கிறேன், தைரியமாக இருக்கிறேன், தைரியமாக இருக்கிறேன், அன்பாக இருக்கிறேன், அன்பாக இருக்கிறேன், அன்பாக இருக்கிறேன், அன்பாக இருக்கிறேன், அழகாக இருக்கிறேன், அழகாக இருக்கிறேன், அழகாக இருக்கிறேன், அழகாக இருக்கிறேன், இளமையாக இருக்கிறேன், இளமையாக இருக்கிறேன், இளமையாக இருக்கிறேன், சௌபாக்கியமாக இருக்கிறேன்,
சௌபாக்கியமாக இருக்கிறேன், சௌபாக்கியமாக இருக்கிறேன், சுறுசுறுப்பாக இருக்கிறேன், சுறுசுறுப்பாக இருக்கிறேன், சுறுசுறுப்பாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன், உற்சாகமாக இருக்கிறேன், உற்சாகமாக இருக்கிறேன், உற்சாகமாக இருக்கிறேன், பணம் தாராளமாக கிடைக்கின்றது, பணம் தாராளமாக கிடைக்கின்றது, பணம் செழிப்பாக மகிழ்ச்சியாக என்னை நோக்கி பாய்ந்து வருகின்றது, பணம் செழிப்பாக மகிழ்ச்சியாக என்னை நோக்கி பாய்ந்து வருகின்றது, அளவற்ற சொத்துக்களோடு ஐக்கியமாக இருக்கிறேன், அளவற்ற சொத்துக்களோடு ஐக்கியமாக இருக்கிறேன், அளவற்ற சொத்துக்களோடு ஐக்கியமாக இருக்கின்றேன், ஐஸ்வர்யமாக இருக்கிறேன், ஐஸ்வர்யமாக இருக்கிறேன், ஐஸ்வர்யமாக இருக்கிறேன், தைரியமாக இருக்கிறேன், தைரியமாக இருக்கிறேன், தைரியமாக இருக்கிறேன், அன்பாக இருக்கிறேன், அன்பாக இருக்கிறேன், அன்பாக இருக்கிறேன், அழகாக இருக்கிறேன், அழகாக இருக்கிறேன், அழகாக இருக்கிறேன், இளமையாக இருக்கிறேன், இளமையாக இருக்கிறேன், இளமையாக இருக்கிறேன், சௌபாக்கியமாக இருக்கிறேன், சௌபாக்கியமாக இருக்கிறேன், சௌபாக்கியமாக இருக்கிறேன், சுறுசுறுப்பாக இருக்கிறேன், சுறுசுறுப்பாக இருக்கிறேன், அமைதியாக இருக்கிறேன், அமைதியாக இருக்கிறேன், அமைதியாக இருக்கிறேன். அப்படியே நிமிந்து மூச்சை மெல்ல இழுத்து அல்ல மேலே மெல்ல மெல்ல மூச்சை கீழே விடுங்க. அடுத்தர மூச்சை மெல்ல இழுத்து ஆறுதலா ஒரு அர்த்தம் விடுங்க. அடுத்தர மூச்சை நல்லா இழுத்து அப்படியே மெதுவாக விட்டு அப்படியே தியானம் பண்ணு. நிமிந்திருந்து தியானம் பண்ணுவோம். நிமிடுவோம், நிமிந்திரு. ஆசீர்வாதம், சந்தோஷம். சம்பவாமி யுகே யுகே.